இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். நேற்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவும் டெல்லியும் ஆடினாங்க. கண்டிப்பாக சிஎஸ்கே வெளில எப்பயுமே ஃபஸ்ட் மேட்ச் வந்து வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் நேற்றைய மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் தான், 20 ஓவருக்கு 158 அடித்தோம். ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே வெற்றி பெற்றோம், அவ்வளோதான் மாசில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் டெல்லி வந்து தவிடுபடியாக்கிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடந்தது, நேற்றைய தோல்விக்கு என்ன காரணம், தோனி அவர்கள் என்ன சொன்னார் போட்டிக்கு பிறகு அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சென்னைக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் டெல்லி வீரர்கள் அதிரடியாக பேட்டிங் செய்தனர். சென்னையின் பவுலிங் அவ்வளவு சிறப்பாக இல்லை. இந்த போட்டியில் சிஎஸ்கே தோல்வியடைய பவுலர்கள் செய்த முக்கியமான தவறு ஒன்றுதான் காரணம். சென்னை டெல்லி இடையிலான ஐபிஎல் போட்டி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. சிஎஸ்கேவிற்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் டாஸ் வென்றது. டாஸ் வென்ற கேப்டன் பண்ட் பவுலிங்கை தேர்வு செய்தார். இதனையடுத்து முதலில் களமிறங்கிய சென்னை அணி 20 ஓவரில் 7 விக்கெட்டை இழந்து சிஎஸ்கே 188 ரன்கள் எடுத்தது. அதன்பின் டெல்லி அணி பேட்டிங் இறங்கி அதிரடி காட்டியது. சென்னைக்கு எதிரான இந்த போட்டியில் டெல்லி அணி வீரர்கள் தொடக்கத்தில் இருந்து சிறப்பாக பேட்டிங் செய்தனர். முதல் ஓவரிலேயே பிரித்திவ் ஷா தவான் அதிரடியாக ஆடினர். இரண்டு பேருமே ஓவருக்கு 10 ரன்கள் அடித்து ரன் ரேட்டை குறையாமல் பார்த்து கொண்டனர். முதல் பவர் பிளேவிலேயே 60 ரன்கள் வரை டெல்லி அணி எடுத்துவிட்டது. அதன்பின் ஸ்பின் பவுலர்கள் வந்தும் கூட ஆட்டம் பெரிதாக மாறவில்லை, பிட்ச் பெரிதாக டேர்ன் ஆகவில்லை. இதனால் ஸ்பின் பவுலர்களின் பந்துகளில் டெல்லி வீரர்கள் அதிரடியாக அடித்து ஆடினார்கள். இந்த போட்டியில் சிஎஸ்கே வீரர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் தான் சொதப்பினார்கள். தொடக்கத்திலேயே சிஎஸ்கே பவுலர்கள் தொடர்ந்து ஸ்லோ பால் வீசினார்கள். ஸ்லோ பால் பவுன்சர், ஸ்லோ யார்க்கர், ஸ்லோ ஷார்ட் பால் என்று கடைசி ஓவரில் பவுலிங் செய்வது போல செய்தனர். விக்கெட் எடுப்பது மீது கவனம் செலுத்தவில்லை. ஏன் இந்த திட்டத்தில் சிஎஸ்கே பவுலர்கள் களமிறங்கினார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இதை டெல்லி வீரர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர். ஸ்லோவாக வந்த பந்தையெல்லாம் பார்த்து நிதானமாக பவுண்டரி 6 என்று பறக்கவிட்டனர். இங்குதான் சிஎஸ்கே முதல் 10 ஓவரில் சொதப்பியது. முக்கியமாக பலர் கட்டர் பவுலிங் செய்தனர். யார் பவுலிங் போட்டாலும் இதே மாதிரி தான் பவுலிங் செய்தனர். சிஎஸ்கேவிற்கு இந்த ஸ்லோ பால் திட்டத்தை போட்டுக் கொடுத்தது யார் என்று தெரியவில்லை. மொத்தமாக சிஎஸ்கே வசம் இருந்த ஆட்டம் சென்னை அணிக்கு எதிராக திரும்பியுள்ளது. ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது. அதாவது நிறைய பேர் வந்து சிஎஸ்கே பவுலர்களை ரொம்பவே குறை சொல்லிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த மாதிரியே பவுலிங் பண்ணிங்க, பவுலிங்கை மாற்றிருக்கலாம் அப்படி இப்படின்னு எதோ பார்த்திங்கன்னா குறை சொல்லிட்டு வராங்க. ஆனால் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா டெல்லி அணியில் தவான் வந்து ரொம்ப அற்புதமாக விளையாண்டிருந்தார். அதுவும் பிரித்திவ் ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா 38 பாலுக்கு 72 ரன்கள் அடித்து அந்த அணியோட முக்கியமான வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் தவான் வந்து 54 பந்துகளுக்கு பார்த்திங்கன்னா 85 ரன்கள் எடுத்து பொழந்து கட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரெண்டே பேர் போதுங்க, மொத்த அணியும் பார்த்தீங்கன்னா வெற்றிடைய வச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இந்த தோல்விக்கு பிறகு தோனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தோனி அவர்கள் சொல்லும்போது இதனுடைய முதல் மேட்ச் நாங்கள் வந்து தேவையான அனைத்து ரன்களும் எடுத்துட்டோம். ஸோ ஆனால் அந்த ரன்களை வந்து பார்த்திங்கன்னா எளிதாக வந்து டெல்லி வந்து கடந்துட்டாங்க. 188 அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்கோர் தான். நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பவுலிங் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கலாம், கரெக்டாக வந்து ஆளுங்களை வந்து நிறுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீல்டிங் செட்டப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோனி வந்து வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக இருந்தது. பவுண்ட்ரி பால்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பவுல்டு பண்ணது சரியில்லை. ஆனால் இதன் மூலம் எங்கள் பவுலர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த போட்டியில் வந்து கற்றுக்கிட்டாங்க. அடுத்தடுத்த போட்டிகளில் இன்றைக்கி செஞ்சு தவிர இனிமேல் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பிச் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்க்கு எது பிச்சாக இருந்தது. போட்டி வந்து 7:30 ஸ்டார்ட் ஆனது. ஸோ எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 15-20 ரன்கள் வந்து தேவைப்பட்டது, அதாவது சேஃப் ஜோனுக்கு போக தேவைப்பட்டது. 188 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் தான் இருந்தாலும் இந்த பிச்சுக்கு வந்து அட்லீஸ்ட் 200 இருந்திருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருப்போம். ஸோ டெல்லியோட விக்கெட்டை வந்து எடுக்காதது ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுது. ஏன்னா டெல்லி அணியோட முதல் 2 விக்கெட்டை வந்து சீக்கிரம் எடுத்திருக்கலாம், ஆனால் விக்கெட் வந்து சரியாக எடுக்காததே தான் இந்த தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஓப்பனர்ஸ் வந்து நல்ல அற்புதமாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, அவங்க தான் வந்து அந்த வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தோனி அவர்களே பாராட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சரி, அதே போல் பார்த்தீங்கன்னா ரிஷப்பன் டெல்லி அணியோட கேப்டன் அவர்கள் இதோட வெற்றிக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. டெல்லியோட வெற்றிக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா உண்மையில் இது வந்து நல்ல தருணமாக இருக்குது, இந்த சீசனில் நாங்கள் வெற்றியோடு வந்து தொடங்கியிருக்கோம். மிடில் ஃபேஸில், அதாவது மிடில் மேட்ச்சில் கொஞ்சம் ப்ரெஷராக இருந்தது. ஆவேஸ், டாம் கரன் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 188 அப்படிங்கிற ஸ்கோர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வச்சாங்க. ஸோ டாஸ் வந்து நாங்கள் வென்றோம், எம்எஸ் தோனிக்கு ஆப்போசிட்டாக வென்றோம். ஸோ உண்மையாலுமே வந்து அவர் வந்து ஒரு குட் மேன். அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுருக்கேன் எம்எஸ் தோனிக்கிட்ட. ஸோ உண்மையால் அவரை பேஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் வந்து எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை எம்எஸ் தோனி அவர்களுக்கு வந்து டாஸ்
டாஸ் கிடைச்சிருந்தா அவரும் வந்து பவுலிங் தான் எடுத்திருப்பாரு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பவுலிங் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நாட்டஸே ரபடா இல்லாதது எங்கள் டீமுக்கு கொஞ்சம் பலவீனமாக இருந்திருக்கு, இல்லைனா நாங்கள் இன்னும் கொஞ்சம் ரன் முன்னாடியே கட்டுப்படுத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த போட்டிகளில் அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிருத்வி ஷா அண்ட் ஷிக்கர் தவான் உண்மையாலுமே வந்து பவர் பிளேயில் பெர்ஃபார்ம் செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் அவங்க தான், சரியான ஷாட்டை சரியான பாலில் சரியான தருணத்தில் கரெக்டாக ரெண்டு பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது இந்த வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசப் பண்ட் வந்து சொல்லியிருக்காரு. பிருத்வி ஷா அவர்கள் சொல்லும்போது உண்மையிலுமே நல்ல ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது, நல்லா இருக்குது இந்த ஃபீலிங், முதல் சீசன் அதாவது இந்த சீசனில் முதல் வெற்றி வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு, உண்மையிலுமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, அதுவும் சிஎஸ்கே ஆப்போசிட்டாக கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து நாங்கள் இழக்காதது எங்கள் வெற்றிக்கு வந்து ஒரு முக்கிய காரணம், அடுத்தடுத்த போட்டிகளையும் நாங்கள் இது போல் விக்கெட் இழக்காமல் ஸ்டாண்டிங் பண்ணி ஆனாவே கண்டிப்பாக வந்து வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் நான் வந்து ட்ராப் ஆகிட்டேன் பை இட் செல்ஃப், நான் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து கம்பேக் கொடுத்துருக்கேன். ஸோ உண்மையாலுமே என்னோட ஃபஸ்ட் பேஜ் வந்து ஃபஸ்ட்டு போட்டி வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக தவான் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியும் சரி நான் செய்த பேட்டிங்கும் சரி நான் ரொம்பவே வந்து விரும்பினேன், உண்மையிலே நல்லா இருந்தது, ஒவ்வொரு ஷாட்டும் நான் ரசித்து நிதானமாக ஆடினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கார் தவான் வந்து சொல்லியிருக்காரு. பிருத்வி ஷா வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு, அவருடைய பேட்டிங் ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ விஜய் ஹசாரே அவரும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணியிருந்தார், கரெக்டாக அந்த ஃபார்ம் வந்து கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கார் தவான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ குட் ஸ்டார்ட் தான் வந்து இந்த பிக் டோட்டலை சேஸ் பண்ணதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துலேயே நாங்கள் பேசிக்கிட்டோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல ஸ்டார்டிங் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியும் சிக்கார் தவான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சில ஷாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, அதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த பாலை பார்த்து க்ளோஸ் டு பாடி வச்சு நாங்கள் வந்து விளையாண்டோம் அப்படிங்கிற மாதிரி சிக்கர் தவனார் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. விக்கெட் வந்து இழக்காதது இந்த வெற்றிக்கு காரணம், கேமோட பிளானை புரிஞ்சிக்கிட்டு அந்த கேம் எந்த மாதிரி போகுது அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து டியூன் பண்ணிட்டு கரெக்டாக விளையாண்டதே இந்த வெற்றிக்கு காரணம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எஃபர்ட்லெஸ் ஷாட்டு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த போட்டி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். மோயின் அலியோட கேட்ச் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த போட்டியின் மூலமாக அடுத்தடுத்த போட்டிகளில் எப்படி விளையாடணும், ஆனால் எங்களுக்குள்ளே இந்த போட்டி விளையாடுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 188 அப்படிங்கிறது வந்து ரொம்ப லார்ஜ் ஸ்கோர். ஸோ ஓப்பனிங் ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேனை விட்டுட்டால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்கோரை வந்து எடுக்கிறது கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸில் நாங்கள் விக்கெட் இழக்கக்கூடாது, அட்லீஸ்ட்டு ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் 50-50 அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இறங்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அற்புதமாக விளையாண்டு சிஎஸ்கேவை தோற்கடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தவான் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது குறித்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணலாம். சிஎஸ்கேவோட தோல்விக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணலாம். அதாவது பவுலிங் தான் காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ பவுலிங்கில் என்ன மாதிரி விஷயங்களை சேஞ்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, நேற்று நீங்கள் பார்த்து கடுப்பான ஒரு சில விஷயங்கள் சிஎஸ்கே பவுலிங்கில் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் பதிவு பண்ணலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.